இதெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. சரியா இருக்குல்ல? இவ்ளோ வளையல செம்பா எதுக்காக கொண்டு வர சொன்னான்னு தெரியல. வர எல்லாருக்கும் வளகாப்பு பண்ண போறா போல. யாருக்கு தெரியும், ஏதாவது ஐடியா வச்சிருப்பாங்க. செம்பா இன்னும் வரலையம்மா. நீ வேணா ஒரு தடவை லட்சுமி ஆண்டி வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துறியா? எத்தனை தடவை தான் கூப்பிடுறது? அவங்களை என்ன ரெட் கார்பெட் போட்டு கூப்பிடணுமா? அதோ செம்பா அக்காவே வந்துட்டாங்களே. என்ன செம்பா இவ்ளோ லேட் பண்ணிட்ட? வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன நந்தினி அக்கா வந்திருக்கீங்க? பின்ன செம்பா புதுசா கல்யாணம் ஆனவ, நைட்ல அவளை தனியா விட முடியுமா? ஓ, அப்ப மாப்பிளையும் வராரா? அவனுக்கு நட்சத்திரத்தை என்றதுக்கே நேரம் பத்தாது. கல்யாணத்துக்கு அப்புறமா? அத நீங்க செம்பா கிட்டதான் கேக்கணும். என்ன செம்பா, மாப்பிள்ள கரெக்டா என்றாரா? நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது, பாட்டு போட்டி வைப்பாங்கல்ல, அப்ப பாடிக்கலாம். இப்போ வேலைய ஆரம்பிக்கலாம். நானே ஏதாவது வேலை செய்யலான்னு தான் வந்தேன். காஃபி கொண்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன். செம்பா நீ முதல்ல காஃபி குடு. காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் நாம எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணலாம். சரி போ. செம்பா இத கொஞ்சம் கழுவிட்டு வந்துறியா? சரிங்கக்கா. தண்ணி எங்க இருக்கு? அந்த ஸ்டேஜ் பக்கத்திலே இருக்கு, நீ கவனிக்கலையாமா? சரி, நான் பாத்துக்கிறேன். செம்பா அப்படியே கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. சரி. உடனே எல்லாரையும் இங்கிருந்து துரத்தி விடுனான். அப்பதான் திட்டம் போட்ட மாதிரி சஞ்சய் அவன் வேலையை முடிப்பான். செம்பா தனியா இல்லைன்னா நம்மளோட எல்லா பிளானும் வேஸ்ட் ஆயிடுமே. இந்த குடிகார சஞ்சய் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இவ்வளவு பேரும் ஆளை காணோம். செம்பா நீ வளையல் வாங்கிட்டு வர சொன்னியே, அதை வச்சு என்ன செய்ய போற? இந்த கலர் வளையல் எல்லாத்தையும் வச்சு நான் பேக்ரவுண்ட் பண்ண போறேன். எப்படி? இதோ காமிக்கிறேன். நான் உங்ககிட்ட விளக்கு எடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கேன், எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, அப்புறம் கலர் வளையல் அதுவும் இருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரேன். எல்லாரும் குடிச்சிட்டீங்களா? நீங்க குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேன். வைங்க. ரொம்ப அழகா பண்ணிருக்க செம்பா. இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது. எங்க ஸ்கூல்ல சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நாங்க இப்படிதான் அலங்காரம் பண்ணுவோம். ஸ்கூலுக்கு போயிருக்கியா?